கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரின் திருமகன் பாலேஸ்வரன் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நெல்லையில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாரதியார் உலக பொது சேவை மன்றத்தின் தலைவர் ஆ. மரியசுசை தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். அடைக்கல மாதா ஆலய பங்குத்தந்தை அந்தோணி குரூஸ் அடிகளார், வியாபாரிகளின் சங்கத்தைச் சார்ந்த கே. எம். மைதீன், மகாராஜ பிள்ளை நினைவு பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் செந்தில் ஆறுமுகம், மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் சங்க மாநில பொருளாளர் ஆறுமுகம், சிவபிரகாசர் நற்பணிமன்ற துணைச் செயலர் முத்துசுவாமி, சைவ சபை கண்ணன், மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட பொருளாளர் வெங்கடாச்சலம், மாத்திதா இந்து கல்லூரி பள்ளி ஆசிரியர் சிவசங்கரன், புலவர் கந்தகுமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். நிறைவாக தாயம்மை அம்மாள் நடுநிலைப் பள்ளி செயலாளர் கணேஷ்குமார் நன்றி கூறினார். நம்முடைய கப்பலோட்ட தமிழர் நம்முடைய திருநெல்வேலியினுடைய பெருமைக்கு காரணமாக விளங்கி நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த நாட்டிற்காக இருந்து நாமெல்லாம் இந்த பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் போன்ற பல்வேறு சுதந்திரத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் நம்முடைய வாவு சிதம்பரனார். காரணம் அவருடைய மகன் பாலேஸ்வரன் அவருடைய நினைவேந்தல் விழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரிய அந்த தியாக குடும்பத்திலே பிறந்த அன்பு சகோதரர் பாலேஸ்வரனுக்கு நம்முடைய இதய அஞ்சலியை நாம் செலுத்துவோம். கப்பலோட்டிய தமிழன் பெருமைக்குரியவர் வாவு சிதம்பரனார் அவர்களுடைய அருமை புதல்வர் வாலேஸ்வரன் அவர்கள் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். சுதந்திர இந்தியா உருவாக்கியவர்களில் மிகவும் பிரபலமானவர் வாவு சிதம்பரனார் அவர்கள். ஆகையால் எப்பெல்லாம் நாம் இந்த சுதந்திரத்தை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, சுதந்திர போராட்டத்தை நினைக்கின்றோமோ, அப்பெல்லாம் அவருடைய நினைவு நம்முடைய மக்கள் மத்தியிலே நிலைத்திருக்கும். அந்த வழியிலே வந்தவர் தான் அவருடைய அருமை புதல்வர் வாலேஸ்வரன் அவர்கள். ஆகையால் அவர்கள் இந்த தியாகத்தை செய்த அந்த குடும்பத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்ற காரணத்தினால் இன்று அவருக்கு நினைவேந்தல் நடத்தப்படுகின்றது என்பதை வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய புதல்வர் வாலேஸ்வரன் அவர்கள் மறைவு நம்மளை எல்லாம் உலுக்கியது. காரணம், வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல நன்றியை மறப்பது நன்று என்ற குரலுக்கு ஒப்ப இந்த வாலேஸ்வரன் அவர்களை ஈன்றெடுத்த பொழுது அவருடைய பெயரை எப்படி அவருக்கு ஈட்டினார் என்று சொன்னால், வாலேஸ்வரன் என்கின்ற வாலேஷ் என்கின்ற ஆங்கிலேய ஆட்சிய நீதிபதி ஒருவர் முன்னதாக வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு இரட்டையாயுள் தண்டனை ஆங்கிலேய ஆட்சியர் காலத்திலே நீதிபதி வழங்கிய பொழுது இரட்டையாயுள் தண்டனையிலே அவருடைய சட்ட மேற்படிப்பையும் சரத்தையும் ரத்து செய்தார்களாம். அந்த ரத்து செய்ததை ஒரு மனிதநேயத்தோடு அந்த ஆட்சியாளரே அந்த ஆட்சி மேல்முறையீடு செய்கிற பொழுது வாலேஷ் என்கின்ற நீதிபதி மனிதநேயத்தோடு அவருக்கு அந்த சட்ட மேதையினுடைய பட்டத்தை அதை அங்கீகாரம் அளித்து அவரை வாதாடும் உரிமையை அளித்தாராம். அந்த வகையிலே வாலேஸ்வரன் என்கின்ற தமிழ் பெயராக வாலேஷ் என்பதோடு வாலேஸ்வரன் என இணைத்து அவருக்கு பெயரை சூட்டி நன்றி கடன்பட்டாராம். இப்படிப்பட்ட அந்த வாலேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு இது நாள் வரை அந்த குடும்பத்திலே வந்தவர் அவர் ஒரு அரசு அதிகாரியாகவும் இருந்தார் என கேள்வியுற்றோம். அவர் அந்த எளிமை எவ்வளோ பெரிய தியாகம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்த பொழுதும் அதையெல்லாம் தன் தந்தை தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை அல்லது என்றெல்லாம் இன்றாமல் எளிமையாகவே நேர்மையாகவும் நம் இளைய தலைமுறையினருக்கும் அந்த குடும்பத்தை அதுபோல அந்த தியாகத்தை அந்த எல்லாம் அவரும் வழிகாட்டுதலாக இருந்து இந்த இளையதர்களுக்கு எடுத்துச் சென்றார்கள். அவருடைய இழப்பீடு ஆன்மா சாந்தியடையவும் வருங்கால சந்ததியருக்கு அவர்களுடைய ஆன்மா துணை நிற்கவும் வேண்டி விரும்பி
இந்த ஏற்பாட்டை செய்தமைக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். மகாராஜர்களை நினைவுப்பணி குழுவின் சார்பாக நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அவருடைய புதல்வர் வாரிசனுடைய மறைவு நமக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தை அளித்தாலும் கூட, இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதர் தந்தையை போல்தான் தலையினர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதி, மிக பிரபலமான ஒரு தியாகி, சுதந்திர போராட்டத்திற்கு தன்னை மட்டும் வீழ்ந்ததில்லாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து மிக சாதாரணமாக வறுமையில் வாடியவர். அவர் தன்னுடைய புதல்வர்களையும் புதல்வர்களையும் அதே மாதிரி வளர்த்தார். அவரும் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து எந்தவித அப்பழுக்கும் இல்லாமல் மற்றவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக, இன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் என்றால் உண்மையிலே மிகவும் பெருமைக்குரியது. அவருடைய வழியில் நாமும் நம்மை போன்ற எதிர்கால மக்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்படி செயல்பட்டால் நிச்சயமாக வஉசி அவர்களும் அவருடைய வாரிசனுடைய ஆத்மாவும் சாந்தியடையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். திரு வாலேஸ்வரன் அவர்கள் நேற்றைய முன்தினம் காலமானார் என்ற செய்தியை கேட்டு அனைவருமே அதிர்ச்சியுற்றோம். ஏனென்றால் மிக எளிமையானவர், பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தலைவருடைய மகன் என்ற ஒரு பந்தாவோ அதெல்லாம் இல்லாமல் இங்கே திருநெல்வேலியில் இருக்கின்ற பொழுது கூட மிக எளிமையாக வாழ்ந்தவர். யார் எந்த நிகழ்வுகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தாலும் அதிலே வந்து கலந்து கொள்வார். அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று பல பேருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். அப்பேற்பட்டவர் இன்று அந்த வஉசியினுடைய புகழ், அவருடைய வாரிசான கடைசி வாரிசையும் நாம் இப்பொழுது இழந்து நிற்கிறோம். இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். திரு வாலேஸ்வரனுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நமது தேசிய தலைவர் வஉ சிதம்பரனார் அவர்களின் புதல்வர் வாலேஸ்வரன் அவர்களுடைய மறைவு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு. அவர்கள் வஉசியின் வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து எல்லா சொத்துக்களையும் இழந்ததோடு பல இன்னல்களையும் அனுபவித்தார் என்று நாம் படித்துள்ளோம். ஆனால் அவர்கள் தனது வாரிசுகளுக்கு தன்னுடைய புகழையும் தன்னுடைய பெருமையையும் சேர்த்து வைத்து இன்று வாலேஸ்வரன் என்றால் வஉசியை நாம் எல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த வையகத்தில் தன்னுடைய பெயரை நிலைநாட்டியுள்ளார்கள். வாலேஸ்வரன் அவர்களின் இந்த நினைவேந்தலை கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது சிவபிரகாசன் அர்ப்பணி மன்றம் மற்றும் மனகாவங்க அவர்களின் நினைவு குழு எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாலேஸ்வரனுடைய ஆன்ம சாந்திக்காக ஜெபிக்க பிரார்த்திக்க வந்திருக்கிறோம். தன்னுடைய தந்தையினுடைய வழியில் இந்த நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்தவர், குறிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனுடைய அர்ப்பணிப்புக்கு குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிற பொழுது தான் தந்தையினுடைய பணி இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, அது அர்ப்பணமுள்ளதாக மாறுகிறது. எனவே அந்த வகையில் மறைந்த திரு வாலேஸ்வரனுடைய ஆன்மா இந்த நாட்டு மக்களுடைய பிரார்த்தனையால் இறைவனில் நிறைவான சாந்தி பெற வேண்டும் என இந்த நேரத்தில் அமைதியாக வேண்டிக்கொள்வோம். அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.